நான் இப்பதான் வந்து ரெடி ஆயிட்டு இன்னைக்குதான் நான் வந்து அட்மிஷன் ஆக போறேன். அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேங்க. 11 o'clock ஆச்சு. நான் ஆல்ரெடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு 1 week முன்னாடியே. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரீசெக், அதாவது போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ப்ரெஸ் பேட் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் காமிச்சிடுறேன். நான் மீனியோட ப்ரெஸ் பேட் வந்து வாங்கியிருக்கேன், உங்களுக்கு நர்சிங் பேட். ஸோ எனக்கு அன்றைக்கி ஃபர்ஸ்ட் க்ரேல வந்து ஷாப்பில் வந்து அவைலபிலிட்டி இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணது. ஸோ இதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ கிளம்பிடுவேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நான் தனியாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேட் 20. ஸோ டயர்டாக இருக்கேன். இப்போ தான் அட்மிஷன் போட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆச்சு, ஈவினிங் 4 o'clock ஆச்சு. இப்போ தான் அட்மிஷன் போட்டாங்க. ஸோ ரூமில் வந்துட்டேன். ஸ்ரீஜி வந்து எனக்கு வந்து ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. அதனால் ஸ்ரேயா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரோனா அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால நாங்கள் ஸ்ரேயாவை ஹாஸ்பிட்டல் வந்து சரி நிறைய நேரம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் அம்மா கூட ஸ்ரேயா வந்து வீட்டில் இருக்கா. ஸோ இடையில கூட்டிகிட்டு வருவோம். ஸோ குழந்தை நாளைக்கு ஆப்ரேஷன் வந்து 8 o'clock ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைமில் கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ அதுதான் நமக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் அட்மிஷன் ஆயிருக்கேன். ஸோ ஊசி வந்து பார்த்திங்கன்னா இது டெஸ்ட் டோஸ் போட்டிருக்காங்க. அலர்ஜிஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு காமிக்கும். ஸோ டேக் எல்லாம் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நான் வந்து இந்த வ்ளாக் இப்போது நான் எடுக்கிறேன். பட் வந்து எல்லோரும் வந்து அப் டு டேட் கேட்குறீங்க, அது எனக்கெல்லாம் போட முடியாது. நான் இப்போ வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் டெலிவரி தான் நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே போஸ்ட் பண்ண போகிறேன். நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம். ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அப் டு டேட் வந்து என்னால் வீடியோஸ் வந்து அப் டு டேட் போட முடியாது. நானே எடுத்து நானே போட முடியாது, சரிங்களா? இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கேன், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அது ஒரு வீடியோவாக நான் வந்து கண்டிப்பாக அப்புறமா வீட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் எல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். அதனால் ப்ளீஸ் பேர் வித் மீ. பாய். ஸோ அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் வ்ளாகில் வந்து நிறைய பேர் நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன், சேஃப் டெலிவரி இது மாதிரி நிறைய பேர் வந்து உங்களுக்கு நீங்களாம் என் முகத்தை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எனக்கு உங்கள் யார் முகமும் தெரியாது. நிறைய ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ எனக்கு கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க வந்தாங்க. ஸோ பை த டைம் ஸ்ரீஜி வந்து ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்குப்பே தெரியும். ஸோ 144 போட்டாங்க, ரொம்ப கஷ்டங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரது போகிறது இப்படி தான் இருந்தோம். ஏன்னா ஸ்ரேயாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு முடியாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்ட் டோஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க. பிளட் டெஸ்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட்டுக்காக இப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஆப்ரேஷன்னா ரொம்ப பயந்துக்கிறாங்க. எனக்கு இது செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதுனால எனக்கு என்னென்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்து அப்படின்னு தெரியும். பட் பயந்துக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சில பேர் ரொம்ப பயந்துக்குவாங்க இல்லையா. ஸோ ஒரு ஆப்ரேஷன் டேட் நெருங்க நெருங்க உங்களுக்கு பயம் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஸோ பயந்துக்காதீங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் காமிக்கிறேன். அதனால தான் அதுதான் நான் காமிச்சிட்ருக்கேன் இப்போது. ஓகே. ஸோ என்னடா இதெல்லாம் காமிக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அக்கா எனக்கு சி செக்ஷன், எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் எனக்கு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால் சரி ஓகே இதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 6 o'clock. நான் வந்து ஸ்ரேயாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீஜி வந்து நான் சொன்னேன் சரி ஸ்ரேயாவை எனக்கு பார்க்கணும், ஸ்ரேயாவை கொஞ்சம் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸ்ரேயாவை கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. ஸ்ரேயாவும் அம்மாவும் வருவாங்க. வந்துட்டு நைட்டு வந்து 8:30 9 o'clock நான் ஸ்ரேயாவை அனுப்பிச்சு வச்சுருவேன். அம்மாவும் போயிடுவாங்க, ஏன்னா ஸ்ரேயாவை பார்த்துக்கணும். அதனால் ஸ்ரீஜி வந்து எங்கள் கூட இருப்பாங்க. ஓகே. ஸோ நான் தனியாக இருக்கேன் இந்த ரூமில். சரி அட்லீஸ்ட் வீடியோவாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஆகவே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்பனா ரொம்ப, அது
கண்டினியூஸாக எனக்கு 48 hours தூக்கமே இல்லை சுத்தமாக. அந்த ஒரு பேக் பெயின் மட்டும்தான் இருந்துச்சு, அந்த பெயினோட ரெசம்பிளன்ஸ் தான் இது. ஸோ அதனால தான் இப்படி இருக்குங்க, வீங்கின மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் அப்படியே. அப்பாடா எப்படா எனக்கு குழந்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ காலையில் எப்போ விடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நைட்லேருந்து தான் ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, இந்த டெஸ்ட்டெல்லாம் போட்டு போயிருக்காங்க, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. நைட்டு ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் வந்து 8 o'clock ஆப்ரேஷன், அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து 10 o'clock 10:15 ஆச்சு. சிஜி வந்து இப்போ தான் ஷேயாவை வந்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. வீட்டில் இருக்கா அம்மாவும் ஷேயாவும். ஸோ எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஷேயா விட்டுட்டு இருக்கிறதுக்கு, ஏன்னா வேறு வழி இல்லை, இப்போ இந்த சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஸ்ரீஜி தான் ஸ்ரேயா ஹாஸ்பிட்டல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது. ஸோ நாளைக்கு 8 o'clock ஆப்ரேஷன், அதனால 7 o'clock ஸ்ரேயா வருவாள். ஸ்ரேயாவும் அம்மாவும் வருவாங்க ரெண்டு பேரும். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம். ஸோ ஒரு அட்டெண்டர் தான் கூட இருக்க முடியும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டெல்லாம் கழட்டி வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கோலத்தில் இருக்கேன். ஸ்ரீஜி பேச ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நாளைக்கு காலையில் நான் பேசுகிறேன். டென்ஷனாக இருக்காமா? ஸ்ரீஜி வந்து நாளைக்கு சாட்டர்டே ஃபாஸ்டிங். எனக்கு வந்து ஆஃப்டர்நூனோட ஃபுட்டு அவ்வளோதான். இப்போ நைட்லேருந்தே எனக்கு ஐவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஃபுல்லாக சாப்பாடு இல்லை, நாளானிக்கு தான் நான் சாப்பிடுவேன். அதனால் ஸ்ரீஜி வந்து ஃபாஸ்டிங் அம்மா, இவனும் சாப்பிட மாட்டானாம்மா, அப்படி தானே? ஆமாம் ஆமாம். என்னை விட ஸ்ரீஜிக்கு தான் ரொம்ப டென்ஷன், ஆனால் வெளியில் காட்டிக்கிறது இல்லை. என்ன டென்ஷன்? எல்லாம் டென்ஷன் தான். ஸோ அவ்வளோதான், அதனால் ஆப்ரேஷனாக பயந்துக்காதீங்க. நான் அதுக்கு தான் இந்த மோட்டிவேட்டிங்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், சரிங்களா? தைரியமாக இருக்கணும். பாய். நான் மார்னிங் வந்து சர்ஜரிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 minutes பேசுகிறேன். அப்புறம் ஸ்ரேயா வந்தால் அவளையும் நான் காலையில் பேசுகிறேன். ஓகே, ஸோ குட் நைட், பாய். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா 1 மணி இருக்கும். ஸ்ரீஜி எப்படியோ நாங்கள் பேசிட்டு தூங்கிட்டோம், ஆனால் எனக்கு தூக்கமே வரலங்க. ஸோ மார்னிங் எப்போ ஆகும் அந்த மாதிரி தான் திங்கிங் இருந்துச்சு. ஸோ ஸ்ரேயா வந்து காலையில் நேரத்தில் 7 மணிக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ ஆப்ரேஷன் போக அதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க ஸ்ரேயா அம்மாவும். ஸோ குட் மார்னிங், இன்னைக்கு 21st. ஸோ 8 o'clock ஆப்ரேஷன் சொன்னேன். ஸ்ரீஜி பார்த்தீங்கன்னா காணோம். எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு. 4 மணி தான் ஆச்சு, போய் நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. ஸோ 4 o'clock தான் ஆச்சு ஆனால் டைம். ஸ்ரீஜி தான் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்போ 7 மணி ஆச்சு. இதெல்லாம் போட்டு விட்ருக்காங்க, எல்லாம் கழுத்தை சொல்லிவிட்டு ஜடெல்லாம் போட்டு விட்ருக்காங்க, காமெடியாக இருக்குது. ஸோ ஸ்ரீஜி வந்து இங்கே தான் இருக்காங்க. காலையில் நேரத்தில் 4:30 எந்திரிச்சு போய் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஸ்ரேயா வந்துடுவான். ஸ்ரேயா வந்து ஒரு 8:30 வந்துடுவான், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, நான் வந்து இப்போ கிளம்பிடுவேன். ஸோ ஓடி ரூம் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம். ஸ்ரீஜி வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு என் கூடவே இருப்பாங்க. ஸோ கூட தான் இருந்தாங்க. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் டு ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் குழந்தை வாங்கினது எல்லாமே ஸ்ரீஜி தான். ஸோ வந்து கூட இருந்தாங்க. ஸ்ரீஜி அம்மாவும் ஸ்ரேயாவும் ஹாஸ்பிட்டலில் என் ரூமில் தான் வெயிட் பண்ணாங்க அவங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளாக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இருக்கு.